உங்களுக்கு சூப்பராக கேம் விளாட்றதுக்கு ஒரு செம்மையான கீபோர்ட் அண்ட் மவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ப்ராண்டோட இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உண்மையிலே கேமிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட லைட் எஃபெக்ட்ஸ், அந்த ஆர்பிஜி கலரு, அதுக்கப்புறம் இதோட டிசைனிங் எல்லாமே கேமிங் காண்டியே உருவாக்கிக்கிறதுனால செம்மையாக இருக்குது நீங்கள் கேம் விளாட்றதுக்கு. ஸோ கீபோர்ட் மவுஸில் தான் நீங்கள் கேம் விளாடுவீங்க, எனக்கு ஜாய்ப்பெல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாகவே பை பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் இது கிடைக்கும். வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெலாம் நிறையா ஈஸியான டாஸ்க் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே பண்ண முடியும். அந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்டார்டிங் லெவல் வீடியோ தான். இந்த சீரிஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த சீரிஸ் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லாட்டா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கு. உங்களோட விண்டோஸ் 10 சர்ச் பார் போய்க்குங்க. சர்ச் பாரில் அலாரம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலாரம் அண்ட் கிளாக்ஸ்னு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அலாரம், கிளாக்கு, டைமரு, ஸ்டாப் வாட்சுன்னு. இதில் உங்களுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கிளாக். ஸோ கிளாக்கை கிளிக் பண்ணும்போதே தெளிவாக காமிக்கும். ஸோ அந்த டார்க் ஷேடோவில் இருக்கிறது ஃபுல்லாக நைட்டில் இருக்கிறது, மித்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டே டைமில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் லொக்கேஷன், அதில் பார்த்தீங்கன்னா என்ன டைமிங் இருக்குன்னு காமிக்குது. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த நாடு வேணுமோ இல்லை எந்த சிட்டி வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் டைப் பண்ணினாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் நான் நியூயார்க்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நியூயார்க்கை செலக்ட் பண்ணால் நியூயார்க்கில் இப்போ கரண்ட் டைம் என்ன, அது அன்னைக்கு என்ன டேட் அப்படிங்கிறத வரைக்கும் தெளிவாக காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சண்டே தான், நமக்கு இன்றைக்கி சண்டே தான். ஸோ இதில் கரண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9:30 இருக்குது. ஸோ 9:30 பார்த்தீங்கன்னா நமக்கும் நியூயார்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் இருக்குது. நியூயார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் 12:39 தான் ஆகுது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அவங்களுக்கு மிட் நைட்டில் 12:39, நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10:10 ஆயிருச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு நாடு ஏதாவது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலே உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே கரண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21:40, அதாவது அவங்களுக்கு இன்னும் சாட்டர்டேவாக தான் இருக்குது. நமக்கு சண்டே வந்து 10:10 ஆயிருச்சு, ஆனால் அவங்களுக்கு இன்னும் சாட்டர்டேல 21:40 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட விண்டோஸ் 10 மூலியமாகவே கால்குலேட் பண்ண முடியும், ஐ மீன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேச நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் ஃபாரின் டைமிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இன்னொன்று உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனடாவில் உள்ள ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கனடான்னு சர்ச் பண்ணாலே கனடாவில் உள்ள எல்லா சிட்டிஸோட நேம் வந்துடும். உங்களுக்கு எந்த சிட்டி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா 1:41 ஆகுது, சண்டே மிட் நைட் 1:41 ஆகுது. பட் அதே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் சண்டே மிட் நைட்டில் 12:41 ஆகுது. இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், அதுலேருந்து நமக்குள்ளே டைம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் அல்லது லைட் மோட்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் மோட் பிடிக்கும், சில பேருக்கு லைட் மோட் தான் பிடிக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டில் தான் வரும். அதை நீங்கள் டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரைட் கிளிக் பண்ணி அந்த பர்சனலைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் போகலாம். அப்படி இல்லாட்டா அந்த விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி அதில் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே என்ட்ராகலாம். ஸோ நீங்கள் எப்படி போனாலும் சரி சேம் செட்டிங் குள்ள தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சூஸ் யுவர் கலர் அப்படின்னு போட்டு டார்க், லைட், அப்புறம் கஸ்டமைஸ், இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லைட் மோட், ஐ மீன் ஸ்டார்டிங்கில் லைட் மோடில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டார்க் மோடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு சிலதுக்கு டார்க் மோட் வேணும் ஒரு சிலதுக்கு லைட் மோட் வேணும்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டார்க் மோட் லைட் மோட் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஓவராலாக எனக்கு டார்க் மோட்ல இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டார்க் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓவரால் டார்க் மோட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா வேரி ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விண்டோஸில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லாட்டா விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு
வரும் அந்த ஃபோல்டர்ஸ் இதோட கலர்ஸ்லாம் பார்த்தீங்க சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ நான் ஆட்டோமேட்டிக் செலக்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க இப்போ ஒரு க்ரீனா மாறிடுச்சு இப்போ என்னோட விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணா எல்லாமே பார்த்தீங்க ஒரு மாதிரி க்ரீன் கலர்ல இருக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லாட்டா அந்த ஆட்டோமேட்டிக்கிற எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு கலருக்கு சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் டார்க் மோடாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏரோ ஷேக் இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் பட் நிறைய பேருக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக யூஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லை 4-5 ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர் எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஃபோல்டர் வியூவில் ஸோ நீங்கள் ஃபோல்டர் வியூவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் இப்போ தேவைப்படுது மத்தியெல்லாம் பேக்ரவுண்டில் இருந்தால் போதுன்னா ஒவ்வொன்றுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 தடவை ஷேக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது மினிமைஸ் ஆயிரும் திருப்பி நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆயிரும் இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலமா நீங்க மினிமைஸ் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரா யூஸ் பண்ணலாம் இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் பட் நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஈவெண்ட் தான் ஸோ கேலண்டர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10 இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இது பழைய வெர்ஷனில் இருந்துச்சு பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி ஈவெண்ட் இல்லாத நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் டக்குன்னு அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டராக செட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் அந்த கேலண்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டேட் என்னவோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எந்த இயரில் வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்திலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஈவெண்ட்டை ஆட் பண்ணுறக்குரிய ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதோட நேம் என்ன அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அதோட டைமிங் சென்ஸு எத்தனை தடவைக்கு ஒரு தடவை அது ரிப்பீட் ஆகணும் இல்லை ரிப்பீட் ஆக வேணாமா அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பர்த்டே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது யாருக்கு உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணும் ப்ளஸ் அதோட டேட்டு டைமிங்கு அது ரிப்பீட்டடாக அலாரம் வரணுமா வர வேணாமா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சேவ் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ நோட்டிஃபிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாக கூட ஆயிரும் என்னடா இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது ஏதாவது யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்தந்த ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷனே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட விண்டோஸ்குள்ளே போய்க்கணும் அதுக்கு முன்னாடி உங்களோட நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுனா கூட கிளியர் பண்ணிட்டு போய்க்கலாம் ஜஸ்ட்டு உங்களோட விண்டோஸ்க்குள்ளே போய்க்கோங்க விண்டோஸில் போயிட்டு உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஓவரால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் இருக்கும் சிஸ்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆலே நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகாது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லை எங்களுக்கு இந்தந்த ஆப்பில் இருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரணும் இதில் இருந்து வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அது மூலமா நீங்க ஈஸியாவே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு டைமிங்ல வேணவே வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிருங்க திருப்பி நீங்க ஆன் பண்ணுறது ஆன் பண்ணிக்கலாம் இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு எந்தெந்த ஆப் வேணுமோ அதில் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட்டை பேஸ் பண்ணிக்கிற பேஸ் அப்டேட் தான் ஸோ இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கும் நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான் வருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் பேஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அகைன் உங்களோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க செட்டிங்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிற எல்லாமே காமிக்கும் அதை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்டேட் ஃபார் 7 டேஸ்ன்னு டிஃபால்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் அப்டேட்னு போட்டு டெம்பரவரியாக எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் 35 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் அந்த கீழே டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் அதை நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட கடைசி டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அகைன் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி போய் கூட அதை திருப்பி இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் பேஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த அப்டேட்டை நீங்கள் பேஸ்லேருந்து எடுத்து விட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிறத பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வேவாக இருக்கும்
ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆர் ஆஃப் பண்றது தான். சோ உங்களுக்கு டிஃபால்ட்டா பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க அதுக்குரிய பர்மிஷன் கொடுத்திருப்பீங்க இல்ல அது இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்குரிய பர்மிஷன் எடுத்திருக்கும். இதனால உங்களுக்கு பேட்டரி பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நீங்க ஆஃப் பண்ண நினைச்சீங்கன்னா அகைன் உங்களோட செட்டிங்ஸ்ல போய்க்கோங்க. உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா பிரைவசி அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினாலும் இதுலயும் டிஃபால்ட்டா உங்களுக்கு ஓவரால் எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டா கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பையும் நீங்க தனியா ஆஃப் ஆன் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத ஆப்ஸ் அப்படிலாம் ஆஃப் பண்ணி படிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஓவரால் எல்லாத்தையும் ஆஃப் பண்றதுனால ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான். பட் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பாத்துடலாம். ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிசியில் எப்படி கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் கிடையாது. இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். சேம் கைன் மாஸ்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் இருக்குது, ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த எமுலேட்டர் மூலமா நீங்கள் கைன் மாஸ்டரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட் ஸ்மாக் டவுன் பெயின் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். PCSX2 எமுலேட்டர் மூலமா அதை நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணி விளாட முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ GTA 5 ஹவு டு டவுன்லோட் பிசி விண்டோஸ் 10 அப்படின்னு கேட்டிங்க. ஸோ GTA 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக பே பண்ணி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம். அப்படி இல்லாட்டா பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. பட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணாது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.